ஃபேமிலியாக நாங்கள் போயிருந்தோம் இல்லையா. ஸோ அப்படி அம்மாவை பார்த்த உடனே டபக்குன்னு எழுந்து ஒரு ஒரு அம்மா அம்மா அப்படின்னு ஒரு ஒரு வணக்கம் வச்சு தாய். அந்த அந்த படத்தில் ஃபஸ்ட்டு 6 மணிக்கு முன்னாடி அவங்க அம்மாவை எப்படி அம்மா தாயே தெய்வமே அப்படின்னு அதே மாதிரி தான் அவர் இது முடியல கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி டெல்லி கணேஷ் சார் பையன் அப்படின்னு அவர் அப்படியே அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன படிக்கிற அப்படின்னாரு. நான் ஏதோ சொன்னேன் அவர் அது அவர் காதில் விழுந்துச்சானே தெரில. சரி சரி என்ன பண்ணாலும் கடைசியில் இங்கே தான் வரப்போகிறேன் அப்படின்னாரு. அவர் அண்ணன் எல்லாமே தக் லைஃப் தான் அவர் அண்ணில் இனி உண்மையிலே கால் அடிங்கிச்சு அவர் பக்கத்தில் நிற்கும்போது. ஏன்னா அவர் ஏதாவது கலாச்சி விட்டுருவாரு பயங்கரமாக. சரி கலாச்சாரம் பரவாயில்ல அவர் கலாய்க்கிறது ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்களும் நானும் உட்காந்துருக்க டிஸ்டன்ஸில் அஜித் சார் பக்கத்தில் உட்காந்து அவரோட திரை அனுபவங்கள்லாம் அவர் சொல்லும்போது அதெல்லாம் நம்பலாமா வேண்டாம் ஐ மீன் லைக் நம்ம கிள்ளி பார்த்துப்போம்ல இது உண்மையாக நடக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு. அதுதான் முதல்ல அவர் சொன்ன அட்வைஸ். அவர் என்ன சொன்னார்னா யார் திரும்பி உங்கள் வயசு என்ன அப்படின்னாரு. அப்போ அப்பா அப்பாட்ட கேட்குறாரு உங்கள் புள்ள வயசு என்னன்னு. அப்பா வந்து என்ன வயசு என்னடா என்னடா வயசு உனக்கு அப்படின்னாரு. உடனே அவர் அவரோட பாணியிலே அப்பா அப்படிங்கிறாரு. அது யா உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு சிரிச்சுட்டு சரி ஃபோன் மேகமடையார சாஸ்தா அப்படிங்கிறார். அப்படி தான் எங்களோட குலதெய்வம் கிட்டத்தட்ட ஐயா. எங்கள் அப்பாவோட ஃபேவரட் வந்து விநாயகர். அவர் கேட்டாலும் விநாயகா விநாயகா. பிரபல மூத்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களின் வீடு இதுதான். ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் மகா. நான் வந்து நடிகர் டெல்லி கணேஷோட மகன். 2016 வந்து 800,000 அப்படிங்கிற படத்தின் மூலியமாக திரையுலகுக்கு அறிமுகமான அது எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஓம் கணேஷ் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலியமாக நாங்கள் அந்த படத்தை தயாரித்து வெளியிட்டோம். அதுக்கப்புறம் சக்ரா அப்படின்னு விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் விஷால் சார் ஹீரோவாக நடித்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவர்களும் ரஜினா கசந்திரா அவர்களும் நடித்த திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கேன். மூணாவதாக இப்போது திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கூட விக்ரம் அப்படிங்கிற படத்தையும் பண்ணியிருக்கேன். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து மொத்தம் 3 குழந்தைகள். மூத்தவங்க எங்கள் அக்கா, அவங்க பேர் வந்து பிச்சுலக்ஷ்மி. 2வது அக்கா பேர் வந்து சாரதா. பிச்சுலக்ஷ்மி பிச்சுலக்ஷ்மி ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. எனக்கு குழந்தை பிறந்தா உங்ககிட்ட பிச்சை எடுத்ததுனால எனக்கு குழந்தை வந்ததுங்கிறதுனால அந்த அம்மாள் கூட முன்னாடி கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க பிச்சை அம்மாள் அந்த மாதிரி. அது அந்த அப்படி ஒரு எங்கள் பாட்டி பேர் அப்படி தான். ஏன்னா எங்கள் பாட்டிக்கு அந்த மாதிரி தான் அவங்க பேர் வச்சுருக்காங்க. பிச்சை தான் பிச்சை லக்ஷ்மி. அது அப்படியே எங்கள் பிச்சு லக்ஷ்மி தான் எங்கள் அப்பா இது பண்ணாங்க. அவங்க பேர் பிச்சு லக்ஷ்மி தான் அது. ஸோ அதனால் அப்படி வந்த பெயர் தான் அந்த பிச்சு லக்ஷ்மி அப்படிங்கிறது. அடுத்தது சாரதா. சாரதா வந்து எங்கள் அம்மாவோட அம்மா பேர், எங்கள் பாட்டி எங்கள் அம்மா சைடு பாட்டி பேர். ஸோ என் பெயர் வந்து மகா. திரையுலகுக்கும் மகா. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் கூப்பிட்றாங்க. இது வரைக்கும் யாரும் என் முழு பேரை சொல்லி என்னை கூப்பிட்டதே கிடையாது. யாராவது அப்படி கூப்பிட்டா கூட நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா யாருமே என்னை இது வரைக்கும் மகாதேவன் கூப்பிட்டதே கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் மகான்னு தான் கூப்பிட்ருக்காங்க. என்னோடய பெயர் வந்து ஆக்சுவலி மகாதேவன். அது என் தாத்தாவோட பேர். ஸோ அது தான் எனக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் 3 பேர். ஆமாம், இல்லை அவங்க யாரும் சினி ஃபீல்டில் இல்லை. ஆமாம், அவங்க தேர் ஆல் செட்டில்டு. பட் என்னோடய மூத்தக்கா ஷீஸ் அ ஃபண்டாஸ்டிக் டான்சர். நல்ல நல்ல டான்சர். ப்ராபப்ளி அவங்க ஆசைப்பட்டிருந்தால் என்னவா வந்திருப்பாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா ஷூட் ஹவ் பீன் அ வெரி குட் கொரியோகிராஃபர் அப்படி வந்திருப்பாங்க. ஆமாம், என்னோடய 2வது அக்கா வரைகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோ அழகாக வரைவாங்க. நீங்கள் என்ன படிச்சிங்க, என்னவா ஆகணும்னு நினச்சிங்க, சினி ஃபீல்டுக்கு வந்தது எப்படி? அந்த சினி உலகத்து மேலே உள்ள ஃபேசினேஷன் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கும். எனக்கு இன்னொரு கூடுதல் இது என்னென்னா அப்பா அந்த துறையிலேயே இருக்கிறதுனால அடிக்கடி அந்த அவர் ஷூட்டிங் போயிட்டு வந்து அந்த அனுபவங்களை சொல்கிறதும்
அவர் சந்தித்த மனிதர்களை பார்த்த விதங்கள் அவர் சொன்னதும் இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அது வந்து நம்மளை அறியாமல் நமக்கு இன்னும் டெய்லியும் அதை பற்றியே எங்கள் வீட்டில் பேச்சு போயிட்டுருக்கிறதுனால அது என்ன அறியாமலே எனக்குள்ளே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இட் வாஸ் தேர். ரொம்ப வருஷமாக இருந்தது, அதை வீட்டில் சொல்ல கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் விஸ்காம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட தருணத்தில் தான் எல்லாரையும் போல் நானும் இன்ஜினியரிங்க்கு தள்ளப்பட்டேன். ஸோ இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு டீல் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து எனக்காக மாஸ்டர்ஸ் பண்ணணும், அதுவும் முடிச்சுட்டேன்னா நீ அதில் நீ எனக்காக படித்தேன்னா அப்புறம் நடிக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லண்டனில் யூகேயில் கோவென்ட்ரி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் அடிட் மை மாஸ்டர்ஸ். அது முடிச்சுட்டு அந்த டீல் ஓவர் அப்படின்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்பா நீங்கள் சொன்னீங்க நான் படித்தாச்சு, இப்போ அடுத்தது நடிக்கணும் அப்படின்னேன். சரி உடனே கிளம்பி வாண்டார். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் என்னோடய அந்த முயற்சிகள்லாம் ஆரம்பிச்சுது. பிஇயில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து எம்எஸ், ஆமாம், இன்ஜினியரிங் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த கோர்ஸ். எந்த மாதிரியான கதாபாத்திரங்களை நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை? இல்லை, நடிகராகணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசையை தவிர இந்த தான் இந்த கதாபாத்திரம் தான் பண்ணுவேன், ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. அப்போ ஏன் முதல் படத்தில் ஹீரோவாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எங்களோட சொந்த தயாரிப்பு. அந்த கதையை வந்து கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, வி வாண்டட் டு லான்ச் அவர் செல்ஸ். அதாவது அப்பா வந்து என் மகன் வந்து அவனோட நடிப்பு திறமையை காட்டுறதுக்காக ஒரு படம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு. எங்கள் தயாரிப்பு அப்படி நிறுவனம் அப்படிங்கிறதுனால தான் நான் அதில் வந்து கதாநாயகனாக நடித்தேன். அடுத்த சக்கராலியே பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கும். ரஜினா கசன்ரா தான் வந்து மெயின் வில்லி. பட் படம் முழுக்க வந்து நானும் திரு பாண்டு சார் அவரோட பையன் பிண்டுவும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து படம் ஃபுல்லாக வில்லனாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். கடைசியில் தான் தெரிய வரும் இதுக்கெல்லாம் பிரெயின் வந்து ரஜினா கசன்ரா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடு தான். விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா கதாபாத்திரத்தோட நீளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லா ஃப்ரேம்லேயும் இருப்போம். பட் ஆனால் அது ஒரு 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 கேங்கில் உரத்துறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அந்த இந்த படம் வந்து. இது நானாக விரும்பி திரு லோகேஷ் அவர்கள்ட்ட போய் வாய்ப்பு கேட்டு நான் அந்த படத்தில் உள்ளே வந்தேன். ஏன்னா இது வந்து உலகநாயகனோட படம், எனக்கு அதை இது இன்னொரு சான்ஸை நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த படத்தில் இது பண்ணேன். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடு தான் இருக்கும். ஒரு ரவுடி, ஒரு கேங்ஸ்டரோட தம்பி, நாங்கள் நிறைய தம்பிகள் இருக்கோம் அதில், அதில் ஒரு தம்பியாக நான் இது பண்ணேன். ஸோ அதனால் நல்ல கதாபாத்திரங்கள் ஏற்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் எண்ணமே தவிர இது நம்ம ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. உங்கள் அப்பா டெல்லி கணேஷ் சாரோட ஃப்ரெண்டு கமலஹாசன் சார், அவரோட நடித்த அனுபவங்கள், அவரோட பழகிய அனுபவங்களை பகிர்ந்துவோம் சார். உலகநாயகன் சாருக்கும் எனக்கு போன கான்வர்சேஷனில் அதெல்லாம் வந்து வே ஹெட். அது இன்னும் அந்த உயரம்லாம் நான் இன்னும் வரவே இல்லை. இன்னாருடைய மகன் அப்படிங்கிறதுனாலேயே என்னால் உலகநாயகன் கூட போய் உறவு கொண்டாட முடியாது. எங்கள் அப்பாவுக்கு நல்ல நட்பு இருக்குது. எங்கள் அப்பா ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அவர்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் நேரில் சந்தித்தாங்கன்னா பழைய ஜோக்லாம், எங்கள் அப்பா சொன்ன ஜோக்லாம் இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் திருப்பி சொல்லி காட்டுவார். உலகநாயகன் அவங்க அந்த அளவுக்கு பேசிப்பாங்க. நான் அப்பவும் அந்த இடத்துல இருந்தாலும் நான் ஒரு அஞ்சடி தள்ளி நின்று அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத ரசித்து பார்ப்பேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நான் அப்படி தான் இருந்தேன். நான் ஒரு முயற்சி எடுத்து அவரை போய் பார்த்து வணக்கம் ஐயான்னு சொல்லியிருந்தேன்னா உடனே கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து வச்சு பேசியிருப்பார். ஆனால் எனக்கு உள்ளூர அது ஒரு பயம் கலந்த மரியாதைங்கிறதுனால அவரை ஒரு சிங்கம் மாதிரி பார்க்குறதுனால நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து அவரை பார்த்து ரசிக்கிறது எனக்கு இன்னும் இதுவாக இருக்குது. இன்னும் எனக்கு அந்தளவுக்கு தைரியம் வரல அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு. ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு நாலஞ்சு வாட்டி தான் நான் அவரை நாலஞ்சு வாட்டி பார்த்துருக்கேன் அப்படி சொல்லலாம். நாலஞ்சு வாட்டி பார்த்துருக்கேன் நேரில். தெரியும், அதாவது விக்ரம் படம் ஷூட்டிங்கில் நானும் ரமேஷ் தெலுக்கும் ஒரு பர்டிகுலர் ஷாட்டுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து பத்தல பத்தல சாங்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுக்கும்போது லோகேஷ் கனகராஜ் சார் வந்து வாங்க உங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. முதல்ல போன உடனே ரமேஷ் திலக் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவருக்கு ஏற்கனவே பரிச்சயம்ங்கிறதுனால கமல் சார் அது உடனே தெரிஞ்சுக்கிட்டார். அடுத்தது சார் இவர் மகா டெல்லி கணேஷ் சார் பையன் அப்படிங்கும்போது நான் அந்த 800,000 படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணது வந்து உலகநாயகன் தான். அப்போது பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் க்ளீன் ஷேவ்டாக இருக்கும். இப்போ விக்ரம் படத்தில் இவ்வளோ தாடி இவ்வளோ முடியை வச்சுருந்ததுனால அவளுக்கு அடையாளம் தெரியல. நம்ம பார்த்த பையன் இதுவும் கிடையாதுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு, நீங்கள் டெல்லி கணேஷ் சாருக்கு எவ்வளோ பசங்கன்னு.
ஒரே ஒரே பையன் தான் சார், நான் மட்டும்தான். அப்போ இப்படி யோசித்தார். ஏன்னா அந்த முகம் அவருக்கு ஞாபகம், இந்த தாடி முடியோடு அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் இப்படி யோசிச்சுட்டு திருப்பி, நீங்கள் தானே படம் பண்ணீங்க அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் தான் சார் படம் பண்ணேன் சொல்லிவிட்டு சொன்னேன் சார், உங்கள் வீட்டில் தான் சார், நம்ம வீட்டில் தான் சார் ஆடியோ லான்ச் நடந்துச்சுன்னா அப்போ தான் ஹி கனெக்டட். ஓ, இந்த படத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்போ லோகேஷ் சார் உடனே வந்து, சார் நம்ம விஜய் சேதுபதி சாரோட பிரதர்ஸில் ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று. அப்புறம் சிரிச்சுடு, ஓகே ஆல் தி பெஸ்ட்னாரு. அதை விட ஒரு பிரமாதமான விஷயம் என்னென்னா, அந்த இந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து உலகநாயகனோட பிறந்த நாள், அதுக்கு எங்களுக்கு இன்விடேஷன் வந்துருச்சு. அப்பாவுக்கு தான் இன்விடேஷன் வந்துருந்துச்சு. நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னா, சரி வா, இப்போ தான் படம் அதே படத்தில் விக்ரம் படத்தில் பண்ணுறியே, அதனால் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு எங்கள் அப்பா வந்து, இன்னொரு முறை அறிமுகப்படுத்தலாம், ஒரு வேளை மறந்துருந்தா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி, சார் என் பையன் உங்கள் படத்தில் நடிக்கிறான்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளே அவரே டப்புன்னு, தெரியுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னாங்க. அது இப்போ பெரிய மனசு நல்லா தெரியும், அவர் விக்ரமில் நடிக்கிறது சொல்லியிருக்கலாம், தெரியும் என் படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லியிருக்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே படத்தில் நடிக்கிறோங்கிறது வந்து அதுதான் உலக நாயகன். ஸோ அது ஒரு மறக்க முடியாத அனுபவம், அந்த அளவுக்கான ஒரு இது தான். உங்கள் அப்பா நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் என்னென்ன? அதாவது அவரோட கதாபாத்திரங்கள் நிறைய நான் வந்து ரசிச்சிருக்கேன். அதை நான் எங்கள் அப்பாட்ட சொல்லும்போது எங்கள் அப்பாவே வந்து, அது ஏய் நீ இவ்வளோ கவனிச்சிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவேன். அந்த அந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பசி திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் எங்கள் அப்பாவோட கதாபாத்திரமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கையால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கிடச்சிச்சு, பசி அப்படிங்கிற படம். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதோட அப்படியே பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் பிடிக்கும் பாத்திரம். ஸோ இந்த மாம்பழம் குச்சியில் கதாபாத்திரமும் பசி கதாபாத்திரமும் நான் எங்கள் அப்பாட்ட சொல்லும்போது தான் எங்கள் அப்பாவே பரவாயில்ல பிள்ளை இவ்வளோ கவனிச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு இதெல்லாம் ஃபேவரட்ஸ் மை வே. ஆப்வியஸ்லி தெனாலி, மைக்கேல் மதன காமராஜன்லாம் இப்போவும் இந்த ஏய் ஓ பனி சுக்கு இஞ்சி அப்படின்லாம் இன்னும் மறக்க முடியாது. யார் பார்த்தாலும் அப்பா இன்னொரு மறுபடியும் மறுபடியும் அதை பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே என்னோடய ஃபேவரட் கதாபாத்திரங்கள். அப்பா கூட ஷூட்டிங் ஸ்பாட் போயிருப்பீங்க இல்லையா, அங்கே நீங்கள் சந்தித்த அந்த சுவாரஸ்ய அனுபவங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கோங்க. நிறைய பேர் என்னை பார்த்தவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நான் வந்து எக்கச்சக்க ஷூட்டிங்க்கு போயிருப்பேன், எல்லா நடிகர்களையும் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இப்படிலாம் கேட்பாங்க, நீ பெரிய பெரிய நடிகர்கள் கூட நீங்கள் லஞ்சுக்கெல்லாம் அப்பா போயிருக்காரு, அவங்க சொல்லுவாங்க நீ போயிருக்கேன்னு. ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப அந்த சைடு என்டர்டெயின் பண்ணதே இல்லை, அவருக்கு அதுக்கான டைமும் இல்லை. அவர் திடீர்னு மதுரையில் இருப்பார், அப்புறம் திருச்சி போவார், சென்னைக்கு வருவார், ஒரு நாள் ஷூட் அட்டன் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போவார். ஸோ அது வந்து இப்போ ப்ராக்டிக்கலி இட் வாஸ் நாட் பாசிபிள். ஆனால் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம போதும் பொங்கி எழுந்திருக்கணுங்கிற மாதிரி ஒரு இடம் வரும்போது, நான் அப்பாட்ட கேட்கக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சது, அப்பா என்னை ஷூட்டிங் கூட்டிகிட்டு போங்க நான் பார்க்கணும் அப்படின்னு. அது வந்து ரொம்ப அடம்பிடிச்சு போன இது என்னென்னா, அப்போ வந்து அப்பா வந்து பாபா படம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த வாய்ப்பு விடக்கூடாது, சூப்பர் ஸ்டாரை நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு. நான் வந்து இப்போது கமல்ஹாசன் சாரோட வெறியன் நான், ஆனால் அதுக்காக நம்ம இந்த ஃபேன் ஃபைட்டில் இன்வால்வ் ஆகிற ஒரு இதெல்லாம் கிடையாது. ஸோ ஐ லவ் சூப்பர் ஸ்டார் ஆஸ் மச் ஆஸ் வி லவ் உலகநாயகன். ஸோ அந்த மாதிரி, அதனால் நம்ம சூப்பர் ஸ்டாரை நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா வந்து, சரி நான் பார்க்குறேன், அது எப்படி இருக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா பெரிய யூனிட்டு எக்கச்சக்க நடிகர்கள், அங்கே நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுனாரு. நான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி மைசூர் கிளம்பி வா, ஏன்னா அங்கே தான் செட்டு போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே போயிட்டோம், போன உடனே எனக்கு பக்கு பக்குங்குது. ஸோ அப்போ போகும்போது அங்கே எல்லா நடிகர்களும் இருந்தாங்க. அப்பா கூட அப்போ அவரோட மேனேஜர் ஒருத்தர் இருந்து, அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா அங்கே ரஜினி சார் கூட பேசுகிற கேப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு கவுண்டமணி சார், அப்புறம் அவங்க கருணா சார் இருந்தார், அதுக்கப்புறம் மனுஷா குரலில் இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. நாங்கள் எல்லாருக்கூடையும் ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சுட்டு இப்போது அடுத்தது சூப்பர் ஸ்டார்கிட்ட போகணும். அப்போது தள்ளி நான் நிற்கிறேன், அப்பா பேசிகிட்ருக்காரு, என்ன சொல்கிறேன்னா என் பையன் வந்திருக்கான், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு உடனே, வர சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்பா திரும்பி வட 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 அப்படின்னாரு. கடை கடந்து வந்தேன், வந்த உடனே மூணு பேர் நிற்க வச்சாங்க. ஃபஸ்ட்டு திரும்பி உங்கள் வயசு என்ன அப்படின்னாரு. அப்பாட்ட கேட்குறாரு, உங்கள் புள்ள வயசு என்னன்னு. அப்பா வந்து, என்ன வயசு இவன், என்னடா என்னடா வயசு உனக்கு அப்படின்னாரு. உடனே அவர் அவரோட பாணியிலே அப்பா அப்படிங்கிறாரு. அதையா உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு சிரிச்சுட்டு, சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொடூரமான ஒரு கேமரா கொண்டு போயிருந்தேன், ஒரு மொக்க கேமரா அது.
அதை கொண்டு போயிட்டு அதை எடுத்து அவர் கண்டுபிடிச்சிட்டார். இந்த மாதிரி இந்த கேமராலாம் ஃபோட்டோ எடுத்தால் ஒழுங்காக வராது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், யூனிட்டில் இருக்கிற கேமராமேன் நம்பரை கூப்பிட்டு, ஃபோட்டோகிராஃபர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க, அதில் எடுங்க, எடுத்து இவருக்கு அதை போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னாரு. அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயர் கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எனக்கு ஞாபகம் இல்லை. மிடில் கிளாஸ் மாதவன் படத்துலேயும் எங்கள் அப்பா வந்து நடிச்சிருந்தார். அப்போது எம்ஜிஎம்மில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த எங்கள் அப்பா ஒரு யூனிட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிட்டார்னா கூட்டிகிட்டு போயிடுவார், ஒன்றும் இது பண்ண மாட்டார். அது வந்து வடிவேல் சார் இருக்கார், விவேக் சார் இருந்தார், பிரபு சார் இருந்தார். ஸோ அவங்களாம் அந்த எம்ஜிஎம்மில் ஏதோ கல்யாண ஒரு பாட்டு ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அப்பா வந்து நீங்கள் வேணால் பார்க்க வாங்கன்னு, நான் அம்மா என்னோடய ரெண்டு அக்கா எல்லோரும் அங்கே ஷூட்டிங் போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா ஒரு பக்கம் வடிவேல் சார், அவர் சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு பக்கம் பயங்கர காமெடி, இன்னொரு இந்த சைடு விவேக் சார், பிரபு சார், எங்கள் அப்பா, இவங்கெல்லாம் அடித்த ரகல காமெடி வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். அதை உட்காந்து பார்க்குறதே நமக்கு வந்து, அதாவது ஆஃப் ஸ்க்ரீன் நடக்கிற ஜோக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சில சமயம் நீங்கள் டிவியில் பார்க்குற படத்தில் பார்த்த காமெடியை விட அந்த காமெடிலாம் இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணோம். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதாவது விவேக் சாரை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் நேரில் பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நமக்கு அவர் திடீர்னு இன்னமும் நம்ப முடியும். இப்போவும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் போயிட்டார் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியல. ஸோ எனக்கு அந்த ஒரு அனுபவம் வந்து அதுவும் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. பிரபு சார்லாம் நம்ம சொல்லுவாங்க, சிரித்தா கன்னத்தில் குழி விழுவோம் அப்படின்னு படத்தில் பார்த்துருப்போம். எல்லாத்தையும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரசனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ க்யூட்டாக இருப்பார் பிரபு சார் பார்க்குறதுக்கு, அவர் பேசுகிறதும் சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். வடிவேலும் பிரமாதப்படுத்திட்டார் அன்றைக்கலாம். ஸோ அது மறக்க முடியாது. அப்புறம் நேர்கொண்ட பறவையில் தலையை பார்த்ததும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏன்னா அதே தான், எங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட போயிட்டு நான் நடித்த அந்த எண்ணூலரம் படத்தோட ட்ரெய்லரை போட்டு காமிச்ச உடனே, அவர் ட்ரெய்லர் பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்போ சொல்லியிருந்தப்ப தியேட்டர்ஸ் அப்போ ஒழுங்காக கிடைக்கல அப்படி இப்படின்னு உடனே, டப்புன்னு ஐ வாண்ட் டு மீட் யுவர் சன் சார், அவர் கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு அது அப்பா ஃபோன் பண்ணி, ஏ அஜித் சார் உன்னை பார்க்கணுங்கிறதுனால நான் சொன்னேன், அப்பா டயலாக மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைடா நான் போய் அவர்கிட்ட கேட்கலடா, நான் கேட்கணும்னு தான் இருந்தேன் சார், என் பையன் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான்னு கேட்கணும்னு தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டுறேன் அப்படின்னோடனே அடுத்த நாள் மார்னிங் ஃப்ளைட்டு பிடிச்சி நான் அங்கே போயிட்டேன். ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்தேன். ஷூட்டிங் போதும் அவரை பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் அவருக்கு டின்னர் சாப்பிட்ற அந்த டைம் வரைக்கும் வெளியில் சேர் போட்டு அஜித் சார் இருப்பார், ரங்கராஜ் பாண்டே சார் இருப்பார், அதுக்கப்புறம் நான். அதை தவிர அந்த படத்தில் நடித்தவங்க யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் 4 பேர் மட்டுமே அவ்வளோ க்ளோஸாக நான் இது வரைக்கும், அதாவது ஒரு 10 பேருக்கு நடுவில் இருந்திருப்போம் பெரிய ஸ்டார்ஸ் இருக்கும்போது. பட் நீங்களும் நானும் உட்காந்துருக்கிற டிஸ்டன்ஸில் அஜித் சார் பக்கத்தில் உட்காந்து அவரோட திரை அனுபவங்கள்லாம் அவர் சொல்லும்போது, அதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா, ஐ மீன் லைக் நம்ம கிள்ளி பார்த்துப்போம்ல, இது உண்மையாக நடக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு யதார்த்தமாக பேசிகிட்டு இருப்பார், நல்ல அட்வைஸும் கொடுப்பாரு. ஸோ அதனால் இட் வாஸ் அது நல்லா, அந்த ஒரு இதுவும் மறக்கவே முடியாது. அஜித் சார் உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு, அதில் ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? இல்லை இப்போ நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் எடுத்து பண்ணணும், பட் அது நல்ல கதாபாத்திரம், அதுதான் முதல்ல அவர் சொன்ன அட்வைஸ். அவர் என்ன சொன்னார்னா, யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ஆசை காமிச்சு நான் வந்து ஹீரோவாக உங்களை போடுறேன் வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மோகத்தில் போயிடாதீங்க, கதை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நல்ல கதாபாத்திரமானு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு சீனில் வந்துட்டு தியேட்டரையே அசத்திட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று நம்ம இப்போ விக்ரம் படத்தில் ஏஜென்ட் டீனாவை எடுத்துக்கலாமே, தியேட்டரே அலடிச்சு அவங்க என்ன அந்த ஒரு ஃபைட் சீனில் அவங்க எப்படி எவ்வளோ பெரிய ஸ்கோர் அது இல்லையா. இதை அன்னைக்கே அவர் சொன்னது அந்த மாதிரி சொல்லி அதை எக்ஸாம்பிளும் சொல்லுவார். உங்கள் அப்பா ஒரு சில திரைப்படங்களில் சின்ன கதாபாத்திரமாக தான் வருவேன், ஆனால் வந்துட்டு போனால் அந்த கதாபாத்திரம் மறக்க முடியாது, மகா நீங்கள் அந்த மாதிரி எடுத்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அட்வைஸ் தான் ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்தாரு. அண்ட் ஹீ செட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, உங்களுக்கும் டைம் வரும், ஸோ வெயிட் ஃபார் இட் அப்படின்னாரு. பிகாஸ் அவருக்கு நான் பேசின விதமாக இல்லாட்டி நான் ஜென்ரலாகவே அப்படி அமைதியாக இருந்ததுனால அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். லைக் ஒரு சின்ன ஒரு வருத்தம் இந்த பையனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை சார், நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை.
நான் அமைதியாக அவர் பேசுகிறத உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். பட் அவர் எப்படி அதை எனக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சதுன்னு தெரில. மேபி அதனால தான் அவர் இன்றைக்கி அவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஹி செட் டைம் வருமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் என்கிட்ட கடைசியாக அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படி ஷோல்டரை கையை அப்படி பிடிச்சி இது பண்ணிட்டு டோன்ட் வரி எல்லாத்துக்கும் டைம் வரும் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது. ஏன்னா எவ்வளவோ அவர் அங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்துகிட்டே இருந்த உடனே அந்த நியூஸ் தெரிஞ்சு அதுக்காக பஸ் பிடிச்சி கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அந்த மாதிரி ரசிகர்கள்லாம் இருக்கிற மத்தியில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிது இல்லையா, அவர் கூட இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பேசுறது. ஸோ அதெல்லாம் வந்து வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு அனுபவத்தில் இதுவும் ஒன்று. எப்படி சூப்பர் ஸ்டாரை அப்படி பார்த்தோமோ, எப்படி உலகநாயகனை அதே மாதிரி பர்த்டே பார்ட்டியில் இவ்வளோ பக்கத்தில் பார்த்தோமோ, அதே மாதிரி தான் அஜித் சாரையும் அப்படி பார்த்து அவர் கூட ரெண்டு நாள் ஒரு மொத்தமாக ஒரு 6 மணி நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் அதெல்லாம். ஆமாம், இன்னும் பல விஷயங்கள் அது எனக்கும் அவருக்கும் ஆனது மட்டும்தான். அதனால் அது நான் மட்டுமே நினச்சி நினச்சி சந்தோஷப்படக்கூடியது. அந்த மாதிரி அவ்வளோ டாபிக்ஸ் நாங்கள் பேசினோம், நிறைய விஷயங்கள் பேசினோம். கவுண்டமணி சாரை பார்த்து பேசின அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அதில் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் பாபா ஷூட்டிங் போது. ஆனால் அவ்வளோ டைம் கவுண்டமணி சார் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி டெல்லி கணேஷ் சார் பையன் அப்படின்னு. அவர் அப்படியே அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன படிக்கிற அப்படின்னாரு. நான் ஏதோ சொன்னேன், அவர் அது அவர் காதில் விழுந்துச்சானே தெரில. சரி சரி என்ன பண்ணாலும் கடைசியில் இங்கே தான் வரப்போகிற அப்படின்னாரு. அவர் அண்ணன் எல்லாமே தக் லைஃப் தான் அவர் அண்ணில். நீ என்ன படித்தாலும் கடைசியில் இங்கே தான் வரப்போகிற, இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் நீ வரப்போகிற அப்படின்னா அதெல்லாம் அனுபவம் தானே. எனக்கான உண்மையிலே கால் அடிங்கிச்சு அவர் பக்கத்தில் நிற்கும்போது. ஏன்னா அவர் ஏதாவது கலாச்சி விட்டுறது பயங்கரமாக. சரி கலாச்சாரம் பரவாயில்ல, அவர் கலாய்க்கிறது ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வயசில் எனக்கு ஒரு சின்ன பயம் அவரை பார்த்து. அப்புறம் அவர் அவ்வளோதான், அதெல்லாம் பேசிட்டு சூப்பர் ஸ்டாரை பார்த்தியா அப்படின்னாரு. இல்லை அப்படின்னா உடனே போ, உங்கள் அப்பா அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, அங்கே போங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அவ்வளோதான் சின்ன இது. அவருக்கு இது ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இல்லை, அங்கே அவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டு. அப்போ கருணா சார்லாம் நல்ல நண்பர் அப்பாவுக்கு. ஸோ அவரும் செம ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். கிரேன் மனோகர் சார் இருந்தார். ஸோ நாங்கள்லாம் ஒன்றா ரிட்டர்ன் மைசூர்லேருந்து சென்னைக்கு சதாப்தியில் திருப்பி ரிட்டர்ன் வரும். அதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக உங்களை சுற்றி அப்படியே நடிக்கிறீங்களா. வடிவேல் சாரோட பழகின அனுபவங்களை சொல்லுங்கள். வடிவேல் சார் அந்த ஸ்பாட்டுக்கு போன அனுபவம் தான். அவர் அங்கே சீனில் வேறு மாதிரி இருப்பார். பட்டு ஃபேமிலியாக நாங்கள் போயிருந்தோம் இல்லையா. ஸோ அப்படி அம்மாவை பார்த்த உடனே டபக்குன்னு எழுந்து ஒரு ஒரு அம்மா அம்மா அப்படின்னு ஒரு வணக்கம் வச்சு தாய். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு 6 மணிக்கு முன்னாடி அவங்க அம்மாவை எப்படி அம்மா தாயே தெய்வமே அப்படின்னு அதே மாதிரி தான் அவர் இது பண்ணார். எல்லாம் வாங்கம்மா அம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா அம்மா உட்காருங்கம்மா எங்கள் அக்காவை பார்த்த குழந்தைங்களா உட்காருங்க குழந்தைங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக பேசிக்கிட்டு இருந்தார். நமக்கு அதெல்லாம் சி நம்ம ஆன் ஸ்க்ரீன் ஒருத்தங்களை பார்க்குறோம், அதுக்கப்புறம் நேரில் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ஒரிஜினல் மேனரிசம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்கும் நமக்கு அதெல்லாம். ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய மகன் அப்படிங்கிறதுனால நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சாதாரண ஒரு இந்த திரையுலகுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு ரசிகன் எப்படி வியப்பாக எல்லா நடிகர்களையும் பார்ப்பாரோ அதே வியப்போட தான் நானும் அவங்க எல்லாரையுமே பார்த்தேன். பிகாஸ் எனக்கும் பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லை எல்லாரையும் போய் பார்க்குறது. டெய்லியும் ஒருத்தரை பார்ப்பேன். எனக்கு இப்போது சொல்கிற மாதிரி வடிவேல் அங்கிள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, கமல் அங்கிள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் சொல்கிற மாதிரியோ இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துருப்பீங்களோ அவங்கள அவ்வளோ இதில் தான் நானும் பார்த்துருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸைட்மெண்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அது. விவேக் சாரோட பழகிய அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். விவேக் சார் இன்னும் இப்போ இவர் இப்படி இது பண்ணுறதுனா விவேக் சார் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும் அவருக்கு. அவர் வந்தவுடனே இன்னும் வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு இன்னும் கொஞ்சம் அந்த அந்த டிஃப்ரென்ஸ் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்கல்ல அந்த அந்த மாதிரி இது பண்ணுவார். அவர் ஹில் மோர் டுவர்ட்ஸ் என்ன படிக்கிற, வாட் யூ வாண்ட் டு டூ இன் ஃபியூச்சர் அந்த மாதிரி. அப்புறம் அக்கா என்ன படிக்கிறாங்க, வந்தவுடனே எல்லோரும் என்ன படிக்கிறீங்க என்ன இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பாவோட பெருமையை பற்றி அவர் எங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறது. உங்கள் அப்பா தோ அவர் இதே வார்த்தையே சொன்னார், உங்களுக்கு அப்பா நீங்கள் டெய்லியும் அவரை வீட்டில் பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு வியப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம்.
பட் நாங்கள் தான் டெலி கணேஷ் சார் எப்படி பார்த்தோம் தெரியுமா. இப்போ அந்த அந்த அனுபவங்கள்லாம் பற்றி பேசும்போது, அந்த படத்தில் நீ அப்பாவோட இது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கியா, இந்த படத்தில் நீ பார்த்துருக்கியா, ஸோ அவர் அதெல்லாம் தான் கவனித்தார். நீங்கள் சும்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்லை உண்மையிலேயே உங்கள் அப்பாவோட டேலண்டெல்லாம் நீங்கள் பார்த்து கவனிச்சிருக்கீங்களான்னு. அண்ட் நாங்கள் அதுக்கு பதில் சொன்ன விதமும் அவருக்கு, ஹி அண்டர்ஸ்டுட், எஸ் இவங்க எல்லாமே பார்த்துருக்காங்கன்னு, ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் இட். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டுக்கு மத்தியில் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே டைம் பெருசாக கிடைக்காது. பிரபு சாரோட பழகியான அதனால் அதே தான் பிரபு சார் கூடியும், பிரபு சார் கூடியும் அதே மாதிரி தான் அவர் க்யூட்டாக வந்து. பிரபு சார் இப்போ அண்ணன் தான் கூப்பிடுவார். ஸோ எங்கள் அம்மா ஆட்டோமேட்டிக்காக, அண்ணி எப்படி தான் ஒன்று, வாங்க அண்ணி எப்படி இருக்கீங்க, பசங்கள்லாம் உட்கார சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள், அண்ணன் கூட நடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இப்படிலாம் சொல்கிறேன். அவர் யாரோட மகன், அதை தாண்டி அவரே ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ கிரேட் ஆக்டர் இல்லையா. நம்ம பிரபு சாரை வந்து காமெடி பண்ணியும் பார்த்துருக்கோம், சீரியஸாகவும் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு எல்லா பரிமாணத்துலேயும் பார்த்துருக்கோம். அழ வச்சிருவார் ஒரு படங்களில் நம்மளை சினிமா. ஹீ இஸ் அ வெரி குட் டான்சர். ஹார்ஸ் ரைடிங் எப்படி பண்ணுவார்ன்னு தெரியும் எல்லாமே. அவரும் ஹீ இஸ் ஆல்சோ அ பேக்கேஜ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து அண்ணன் கூட நடிக்கிறது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அப்பா யார் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது. எஸ் ஆப்வியஸ்லி எங்கள் அப்பா இஸ் அ வெரி குட் ஆக்டர், அது எங்களுக்கு தெரியும். வி ப்ரௌட் ஆஃப் இட். அதை மீறி அதை எங்களுக்கு இன்னும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிரபு சார் அப்படி அப்பேற்பட்ட ஒரு பரம்பரையிலேருந்து ஒரு வாரிசு எங்கள் அப்பாவை சொல்லும்போது எஸ் உண்மையிலேயே வி ஆர் ஹாப்பி அப்படின்னு தோணுச்சு. அது பிரபு சார் அந்த 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 ஒரு 5 நிமிஷத்தை ஸ்பெஷல் ஆக்கிட்டு போயிட்டார் அவர். ஆமாம். உங்கள் குலதெய்வம் பற்றி சொல்லுங்கள் சார். குலதெய்வம் வந்து எங்கள் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. எங்கள் அப்பா பிறந்தது வந்து கீழப்பா ஊர், அதுக்கப்புறம் வளர்ந்ததெல்லாம் திருநெல்வேலி வல்லநாடு அப்படிங்கிற கிராமம் தான். அதுக்கப்புறம் அவர் ஏர்ஃபோர்ஸ் போயிட்டு இங்கே வந்துட்டார். அப்புறம் நாங்கள்லாம் இங்கே தான் பிறந்தோம். ஆனால் வருஷம் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வருவோம். இப்போ இந்த கோவிட் டைமில் டச் விட்டு போனது தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3-4 வருஷமாக போகலை. ஸோ அதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. ஸோ வல்லநாட்டில் வந்து மேகமடையார சாஸ்தா அப்படிங்க, அப்படி தான் எங்களோட குலதெய்வம் கிட்டத்தட்ட ஐயப்பன் சாஸ்தா, மேகமடையார் சாஸ்தா. ஆமாம். அங்கே போனோன்னா அப்படியே அங்கேயே இன்னொரு 2-3-5 மாவடையான் அப்படின்னு சொல்லி ஒரு இது, அது என்னென்னா 5 மாமரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள். ஸோ அதனால தான் பேர் வந்து 5 மாவடையான் அப்படின்னு பேர். ஸோ அந்த இதுக்கு போவோம். நல்லா பிரமாதமாக இருக்கும். நல்லா ஆத்தங்கரையில் போயிட்டு நம்ம காலம்புரை குளிச்சுட்டு அப்படியே குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே அந்த மரத்துலேருந்து இதெல்லாம் பிடிச்சி தொங்கி எல்லாம் விளையாடிட்டு இருப்போம். இப்போலாம் அது பண்ண முடியுமான்னு தெரில. அப்போ ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது அந்த தைரியம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். குடும்பமாக போவோம், நாங்கள் தனியாக ஒரு சும்மா 2-3 பேராக போக மாட்டோம். போனால் எங்கள் அப்பா, நான், எங்கள் அக்கா, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் மாப்பிள்ளைங்க 2 பேர், அப்புறம் அவங்க அக்கா பசங்க, அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா பசங்க. ஸோ யாரெல்லாம் சின்ன வயசில் குழந்தைகள்லாம் இருந்தோமோ இப்போ எல்லோரும் வென் வேறோ அடல்ட்ஸ், அந்த ஃபுல் ஃபேமிலி செட்டை போட போவோம். எப்படி போனாலும் ஒரு 20-25 பேராக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஐ மீன் எங்களுக்கு பெரிய ஃபேமிலி, எனக்கு கிட்டத்தட்ட 8-9 சித்தப்பா உண்டு. அதனால இல்லை ஒவ்வொருத்தர் தேர் பிளேஸ் இன் ஒன். இப்போ ஒரு சித்தப்பா கோயம்புத்தூரில் இருக்கார், இன்னொரு சித்தப்பா பெங்களூரில் இருக்கார். அந்த பூர்வீகத்தில் யாரும் இல்லை, வீடு இருக்குது. ஆனால் அந்த அந்த வீடு மட்டும் இருக்குது. அது நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது, அப்புறம் அங்கேயே ஒரு பெருமாள் கோவில் உண்டு, அந்த தெருவிலேயே ஒரு பெருமாள் கோவில் உண்டு. ஸோ அதுக்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வருஷம் அதுக்கு பண்ணுறது பேர் வந்து வருஷாபிஷேகம் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் போவோம். ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுறதே சாமி கும்பிடும் போது. அது வந்து 2 பர்பஸ் மாதிரி ஆகிடும். எல்லோரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையில் பிஸியாக இருக்கும். ஒன்று திருமணங்களில் சந்திப்போம், இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷனில் சந்திப்போம். பட்டு அதை கூட மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் குலதெய்வத்தை கும்பிட்றோங்கும் போது மொத்த குடும்பமும் அந்த இடத்துல வந்து ஒன்று சேரும். அதனால் அது ஒரு தனி சந்தோஷம். கடவுளை கும்பிட்ட மாதிரியும் ஆச்சு, குலதெய்வத்தை பார்த்த மாதிரியும் ஆச்சு, நம்ம குடும்பத்தை பார்த்த மாதிரியும் ஆச்சு. அதனால் அது வல்லநாடு திருநெல்வேலி, அதை வந்து மறக்கவே முடியாது. அப்பா வந்து திருநெல்வேலினா, அம்மா வந்து திருவனந்தபுரம். மலையாளி கிடையாது. வேலைக்காக எங்கள் தாத்தா திருவனந்தபுரத்தில் போய் செட்டில் ஆனார். எப்படி இங்கே மற்ற மொழி அவங்களாம் வந்து இங்கே செட்டில் ஆகி காலாகாலமாக இங்கே இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க அங்கே போய் செட்டில் ஆனாங்க. ஸோ அங்கே வந்து எங்களோட ஃபேவரட் டெம்பிள் வந்து பத்மநாப சுவாமி கோவில். ஸோ அது பக்கத்துலேயே தான் வீடும், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நாங்கள்லாம் அங்கே போகும்போது நாங்கள் அந்த மண்ணில் உருண்டு விளையாடி இருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம்.
அந்த பிரகாரத்தை சுற்றி வர்றது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த கோவிலோட அந்த யானைகள் அவ்வளோ அதை அலங்கரித்து அதை கூட்டிகிட்டு வரும்போது நம்மளை அறியாமல் கையெடுத்து கொண்டுடுவோம். அந்த யானை நடக்கிற விதமும் அதோடய அழகும் அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். லட்ச தீபம்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், அதாவது லட்ச தீபங்கள் அது இது பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம். அதனால் இதெல்லாம் எங்களோட ஃபேவரட் டெம்பிள்ஸ். உங்களுக்கு பிடிச்ச சாமிகள் பற்றி சொல்லுங்க, இஷ்ட தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி? இல்லை, பொதுவாக எல்லாமே விநாயகர், ஐயப்பன், அதுக்கப்புறம் நமக்கு கடவுள் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாருமே எல்லாமே பிடிக்கும், எல்லா கடவுளும் பிடிக்குங்கிறது தான் எனக்கு ஃபேவரட். அப்படின்னு ஷிர்டி பாபா, எங்கள் அப்பாவோட ஃபேவரட் வந்து விநாயகர். அவர் எடுத்தாலும் விநாயகா விநாயகா. ஸோ எங்கள் அப்பாவோட ஃபேவரட் வந்து விநாயகர் தான். ஆமாம், தேங்க்யூ.